சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் ராகிலேயும் கொழா புட்டு செஞ்சு காட்ட போறப்பா பாருங்க. இந்த டம்ளர்ல 1/2 டம்ளர் கேப்பமாவு வறுத்து வச்சிருக்கப்பா. கேழ்வரகு மாவு, ராகி மாவை இதுல 1/2 டம்ளர் லேசா கொஞ்ச நேரம் வறுத்திருக்கேன். கருது விட்டுறக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே பார்த்து லேசா வறுத்தா போதும். ஏன்னா நம்ம புட்டுக்கு பிழையிறதுக்கு இது வந்து தேங்காய் துருவி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து அது செய்யற கொழா புட்டு செய்யறது வேணும். பார்க்கலாம், போட்டாச்சு. இந்த உப்பு தூள் உப்பு தண்ணி போட்டுருக்கேன். பச்சை தண்ணி தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பரட்டணும். நம்ம நிறைய ஊற்றிட்டோம்னா சதை சதை ஆயிரும்ப்பா. எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு வந்து தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, இப்போதான் பழகுற பசங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி. அது இப்போ நம்ம ரொம்ப ஊற்றிட்டோம்னா அப்புறம் இதாயிரும். நம்ம செய்கிற மாதிரி இப்படியே விரங்கிட்டு இப்போ ஊற்றியே இப்போ செய்யணும். இந்த குழாயில போட்டிருப்பேன். இந்த குழாயில இப்படி ஒரு தட்டு இருக்கும், இப்படி துவாரா இருக்கும். அதனால இந்த தட்டை நம்ம இப்படி போட்டுறணும். போட்டு அடியில போய் இருந்துக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டுறணும். ஆட்டி விட்டு இந்த மாவை பிணைஞ்சு வச்சிருக்கேன்ப்பா. இந்த மாவை உதிரி உதிரியா பிணைஞ்சிருக்கேன். இந்த மாவை எடுத்து ஒரு பாதி இது போட்டுக்கலாம். பாதி இது போட்டாச்சு. இப்போ திருப்பி இந்த தேங்காய் போடுறேன். போட்டாச்சு. இப்போ மேலாக கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு இந்த மூடியில அப்படியே மூடிடலாம்ப்பா. இங்க இதுல மூணு ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வழிய ஆயி வரும். வந்து இப்ப இந்த குக்கர்ல பாசி பயிறு வேக வச்சிருக்கேன். இப்ப ஆவி வந்துருச்சு. இப்ப இந்த கரெக்டா இந்த ஓட்டையில பார்த்து கப்பு மூடிட்டோம்னா ஒரு 2-3 நிமிஷத்துல ஆவி குப்பு குப்புன்னு இந்த மூணு ஓட்டையில வரும். வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம்ப்பா. இப்ப வெந்துருச்சுப்பா. இந்த மூணு துவாரத்து வழியே ஆவி வருது பாத்தீங்களா. வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துரும்ப்பா. அங்க நல்லா ஆவி வந்துச்சுன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். இப்ப நான் இதை எடுக்கிறேன். அவ்வளவுதான். இந்த புட்டு செய்யறது ரொம்ப ஈஸிப்பா. இது இப்படி கை இப்படியே புடிச்சுக்கிட்டு இப்படியே கலட்டிடலாம். இப்ப இப்ப புட்டு ரெடி ஆயிடுச்சுப்பா. இதுதான் நம்ம ராகியில ஒரு செகண்ட்ல ஒரு நிமிஷம் அப்படியே இது பண்ண 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் வெந்துடும். நம்மளுக்கு முடிஞ்சு. நம்ம இதுல வந்து வெல்லம், கருப்பட்டி, இங்க எதுனாலும் நல்லா நுணுக்கி போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு நெய் ஊத்தி பசங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்தோம்னா சூப்பரா சாப்பிடுவாங்கப்பா. தேங்காய் வேணா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், வேணாட்டி விட்டுறலாம். இந்த ராகி புட்டு நம்ம ஈஸியா, இந்த நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்டுகள்லாம், சுகர் பேஷண்ட்டுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் டெய்லி ஒரு உலக்கு இல்ல அரை உலக்கு கூட வச்சு டெய்லி ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம்ப்பா. எல்லாத்துக்கும் வந்து கால்சியம் சத்து வரக்கா ரொம்ப நல்லது. அவங்கெல்லாம் சின்ன பசங்கெல்லாம் ஸ்வீட் போட்டு சாப்பிடுவாங்க. பெரியவங்க வந்து நான் வந்து இப்ப பாசிப்பருப்பு கிரேவி அடுத்தது போடுறேன் அடுத்த வீடியோல. அதையும் இதையும் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.